வணக்கம். இன்றைக்கி மதுரை மீனாட்சி கிச்சனில் நம்ம வீட்டில் உள்ள பிஸ்கட்டை வச்சே ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடையில் வாங்குறத விட வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக 4 விதமான சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. 3 ஓரியோ பிஸ்கட்டை உடச்சி போட்டுக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. அதோட 1 கப் பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ மிச்சமுள்ள ஓரியோ பிஸ்கட் ஒன்று உடச்சி பீஸ் பீஸாக வச்சுக்கோங்க. இது போல் ஐஸ்கிரீம் மோல்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் உடச்சி வச்ச பீஸை அது உள்ளே போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச அந்த பாலை மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஜாரில் 2 போர்பன் பிஸ்கட்டை உடச்சி போட்டுக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் மில்க் மைட் சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். உடைச்சி வச்ச பிஸ்கட்டை மோல்டில் போட்டு மேலே அரைச்ச பாலை ஊற்றிடலாம். ஒரு ஜாரில் 3 பிஸ்கட்டை உடைச்சி போட்டுக்கலாம். கூட 1 டேபிள்ஸ்பூன் மில்க் மைட் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். உடைச்சி வச்ச பிஸ்கட்டை மோல்டில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பாலை மேலே ஊற்றிடலாம். ஒரு ஜாரில் 5 ஹார்லிக்ஸ் பிஸ்கட்டை உடச்சி போட்டுக்கலாம். இந்த பிஸ்கட் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ 1 கப் பால் ஊற்றிக்குவோம். அடுத்ததாக 3 பீஸ் சாக்லேட் சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்ச பாலை மோல்டில் சேர்த்துக்கலாம். நம்ம சாக்லேட் சேர்த்ததுனால எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ 4 பிஸ்கட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை உள்ளே வச்சு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது 4லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் இருக்கட்டும். ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்த பிறகு வெந்நீரில் 1 நிமிஷம் வச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக வெளியே வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நான் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடுறேன். 4 விதமான பிஸ்கட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.